தாழ்வு மண்டலத்தின் தற்போதைய நிலை என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். வானிலை இருக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதால் காற்றின் வேகம் பொறுத்தவரை கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று என்பது நமக்கு வீசக்கூடும். தமிழகத்திலிருந்து சுமார் 400 முதல் 500 கிலோமீட்டர் தொலைவு வரை தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டுள்ளது. அடுத்து வரும் 2 அல்லது 3 தினங்களில் தமிழக கடற்கரை நோக்கி நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதன் காரணமாக கடலோரம் மற்றும் டெல்டாவில் மழை தீவிரம் என்பது அதிகரிக்கும். அதே போல இது காற்றினுடைய வேகம் எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மழை சற்று தாமதித்தாலும் அநேக இடங்களில் கனமழை என்பது நமக்கு உறுதியாக பதிவாகும். கனமழை பொறுத்தவரை கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அது மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக பதிவாகுமா என்பது குறித்து தான் நம்ம பார்க்கணும். தமிழகத்தில் மிக கனமழை மற்றும் அதி கனமழை பதிவாகுமா என்பது குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து வரக்கூடிய நேரங்களில் அறிவிக்கப்படும். தற்போது வரை கடலோர மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அது மிக கனமழை ஏற்படுத்துமா அல்லது அதி கனமழை வரை மிக தீவிரமாகுமா என்பது குறித்து அடுத்து வரக்கூடிய நேரங்களில் அறிவிக்கப்படும். வங்கக்கடலில் சூறாவளி காற்று வீசினாலும் நிலப்பகுதி நோக்கி நகரும் பொழுது அதனுடைய வேகம் சற்று குறைய வாய்ப்புகள் இருக்கு. இது கடல் பகுதிகளில் இருக்கும்போது காற்றுடைய வேகம் பொறுத்தவரை 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே அதிகபட்சம் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது நிலப்பகுதி நோக்கி நகரும் பொழுது அதனுடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நேரங்களில் தொடர்ந்து அறிவிக்கப்படும். அது நிலப்பகுதியில் கரையை கடக்கும் பொழுது அதனுடைய தீவிரத்தன்மையும் குறைந்தே காணப்படும். குறிப்பாக எந்த மாவட்டத்தில் அதிக மழை கிடைக்கும் என்பது குறித்து அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அறிவிக்கப்படும். தற்போது வரை கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே நல்ல ஒரு கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து அதிக கனமழை தமிழகத்தில் பதிவாகுமா என்பது குறித்து அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அறிவிக்கப்படும். இன்றைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க. மறக்காம தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.